ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன், மடிக்கக்கூடிய புத்தகம் மாதிரி மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் தனது மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மினி லேப்டாப், குட்டி லேப்டாப்னே சொல்லலாம். இதை அப்படியே மடித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒரு லேப்டாப்பில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த ஃபோனில் உங்களை நம்மளால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே 7 இன்ச்சிலிருந்து 8 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இது நாம் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஃபோனை விட மிக பெருசு தான். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்கிறதுனால மூவி பார்க்குறதுக்கும், கேம்ஸ் விளையாடுறதுக்கும், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபோன் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபோன் தான் சொல்லணும். முக்கியமாக கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு அற்புதமான ஃபோன். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஃபோனில். இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு பெரிய ஓஎல்இடி பிளாஸ்டிக் பேனலை பயன்படுத்தி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஃபோனுடைய அவுட்டர் பாடி எக் கீல் மெட்டீரியல்லாம் செஞ்சுருக்காங்க. இதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் 2 லட்சம் தடவை ஓப்பன் பண்ணி புத்தகம் மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாம்சங் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 2 லட்சம் தடவை வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், அதில் எந்த விதமான டேமேஜும் ஏற்படாதுன்னு அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது, புதுசாக வாங்கி ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயர்பாட் கொடுத்துட்றாங்க, ஒயர்லெஸ் இயர்பாட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் C2 டைப் சார்ஜர் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் முறை. இப்போ நாம யூஸ் பண்ணுற ரெகுலர் சார்ஜரை விட இது வந்து வேகமாக இருக்கும் சார்ஜ் ஆகிறது. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். இந்த ஃபோனுடைய ஓவர் சைஸ் 7 to 8 இன்ச்சு தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். ஏன்னா இதில் பாக்கெட்டில் வைக்க முடியாது. அண்ட் இந்த ஃபோனுடைய வெயிட், நம்ம யூஸ் பண்ண நார்மல் ஃபோனோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு செங்கலை தூக்கி போகிற மாதிரி எப்பவுமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே நார்மல் டிஸ்பிளே தான், கொரில்லா டிஸ்பிளேலாம் அவங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் அது மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அதனுடைய ஸ்க்ரூ லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன என்னன்னு முழுசாக விரிவாக பார்க்கலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசர் ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து குவல்கம் ஸ்னாப் டிராகன் 865+ சிப்பை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே 7.6 இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. பேக் கேமராவை பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா வந்துட்டு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP 12 MP 12 MPன்னு மொத்தம் 36 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் டார்ச் அப்புறம் எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. 10 MP 10 MPன்னு 20 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் ரன் ஆகக்கூடிய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் சிம் ஃபோன். நானோ சிம்மை வந்து 2 சிம் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுடைய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5G நெட்ஒர்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் 2G 3G 4G அப்புறம் 5G நெட்ஒர்க்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாமே சரி. இந்த ஃபோனுடைய ரேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் மெமரி 256 GB கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு ஸ்லாட் அவங்க கொடுக்கல. ஸோ இதனால் நீங்கள் யூஎஸ்பியை பயன்படுத்தி உங்களுடைய பேக்கப்பில் பென்ட்ரைவில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் எல்லா விதமான சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட்டு, காம்பஸ்ஸு, ஆக்சிலோமீட்ரு, பாரோமீட்ரு, அப்புறம் மல்டிபிள் டச், இப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற ஃபோனில் இருக்கிற எல்லா யூஸ்வலான ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன். இந்த ஃபோனுடைய ரேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. US டாலரில் $1,999. இந்திய ரூபாய் மதிப்பில் 1,65,000 ரூபாய் இந்த ஃபோனுடைய மதிப்பு இருக்குது. இந்த ரேட்டு ரொம்ப அதிகமான ரேட்டு தான். பட் ஆனால் இந்த ஃபோனுக்கு இது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம் இந்த ஃபோனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே, இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டாச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.